நான் ஒரு யூடியூபராக நக்கலைட்ஸ் சேனலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பெரும்பாலும் காமெடியான கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் தமிழ் சார் என்னை பார்க்க வந்தார். அவர் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது என் படத்தில், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு கிரேயான நிறையா ஷேட்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர் இந்த வெள்ளையன் கேரக்டர். இந்த கேரக்டர் இவர் நான் பண்ணுவான்னு இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரில. அதுதான் ஒரு டைரக்டரோட கெப்பாசிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆக்டராக என்னால் என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த லிமிட்டேஷன்ஸுக்கு தாண்டி இந்த இந்த நபர் இதை செய்வார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற அந்த ஆற்றல் ஒரு டைரக்டர், உண்மையிலே அது ஒரு டைரக்டருக்கான ஒரு கெப்பாசிட்டி. அது அது தமிழ் சாருக்கு இருந்துச்சு. அவர் தான் என்ன ஐடென்டிஃபை பண்ணார். மூன்று இயக்குனர்கள் என்னோடய வாழ்க்கையில் முக்கியமானவங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று நக்கலைட்ஸ்னுடைய இயக்குனர் ராஜேஸ்வர். அவர் இல்லாமல் தமிழ் சாரினுடைய பார்வையில் நான் பட்டிருக்க வாய்ப்பில்லை. ரெண்டாவது தமிழ் சார், என்னுடைய முதல் திரைப்படம் சேத்துமான். இந்த திரைப்படத்தில் இந்த வெள்ளையன் கேரக்டரை நான் செய்வேன் அப்படிங்கிறத நம்பி இந்த கேரக்டர் எனக்கு அவர் ஆஃபர் பண்ணார். இந்த படம் என்னோடய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு நான் சொல்லணும். ஏன்னா நான் ரொம்ப விபத்து போல் நடிகனாக வந்தேன். நடிகனாகணுங்கிற எந்த விருப்பமும் எனக்கு இல்லை. என் வாழ்க்கையில் நான் ஒரு நடிகனாகவே நான் நினச்சும் பார்த்ததில்லை. அப்படியான விருப்பமோ கற்பனையோ பேஷன் அப்படிலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு ஒரு ஆக்டராக சின்சியராக ஹானஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சி இருந்திருக்கேன். அதுக்கு ஒரு ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். ஒரு ஒரு பெர்ஃபார்மராக இந்த படம் ஒரு ட்ரீட். அப்படி ஒரு ட்ரீட்டை எனக்கு அவர் கொடுத்தாரு. என்னோடய லைஃப்பில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். மூன்றாவது இயக்குனர் ரஞ்சித் அவர்கள். நாங்கள் நக்கலைட்ஸ் தொடங்கின நாள்லேருந்து எங்களுக்கு ஒரு வெல்விஷராக, ஒரு ஒரு நல்ல நண்பராக, எங்களுடைய வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்டவராக அவர் எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு நக்கலைட்ஸினுடைய முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்துலேயும் நாங்கள் அவரை மீட் பண்ணியிருக்கோம், அவர்கிட்ட பேசியிருக்கோம். ஸோ இவங்க இவங்க மூணு பேருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஒரு இனிய அனுபவம்னு நண்பர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு அப்பட்டமான பொய் வந்து அடிச்சு விடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படம் வந்து இன்றைக்கு ஒரு இனிய அனுபவம். ஆனால் இந்த படம் தொடங்கின நாள்லேருந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் அது ஒரு டார்ச்சர். தெரியல, என்னோட சொந்த அனுபவம் நான் சொல்கிறேன். ஒரு மனுஷனோட வீட்டுக்கே வந்து அவன் வீட்லேயே ஆடிஷனுங்கிற பேரில் அவனை பத்து முறை ஒரு ஒரு பேஜ் டைலாகை கொடுத்து உடனடியாக பத்து நிமிஷம் தான் அவர் எனக்கு அவகாசம் கொடுத்தாரு. என் பள்ளிக்கூடத்தில் கூட என் வாத்தியார் என்னை இப்படி வந்து டார்ச்சர் பண்ணியிருக்க மாட்டார். 40 வயசில் என்னடா நடந்துட்டுருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒருத்தர் காலையில் வர்றாரு, அவர் டைரக்டரு, நீங்கள் என் படத்தில் நடிங்கன்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் நிறைய டைலாகை கொடுத்துட்டு என் வீட்லேயே போய் போய் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு வாங்க அப்படின்னாரு. நம்ம வீட்லேயே ஒரு ஆள் வந்து நம்மளை ட்ரில் எடுத்துகிட்டு இருக்கான், என்னையா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ செலக்ட் பண்ணிட்டார். தென் அந்த ஊர் நாமக்கல் போவோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா ரிகர்சல் போயிட்டே இருக்குது. சென்னையில் ரிகர்சல்ஸ் நடந்துச்சு. முதல் ஒரு ரிகர்சல் நடந்தது, அதுக்கப்புறம் டிஜிகேமில் எடுத்தாங்க, அதை எடிட் பண்ணி பார்த்தாரு. அதுக்கப்புறம் எருமப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு கொஞ்சம் தள்ளி காவக்காரப்பட்டிங்கிற ஒரு ஊரில் நாங்கள் தங்கியிருந்தோம், ஒரு மண்டபத்தில். அங்கே ரிகர்சல் நடந்தது. அதுக்கப்புறம் லொக்கேஷனுக்கு கூப்பிட்டு போய் அங்கே நடிக்க வச்சு அதையும் டிஜிகேமில் ஷூட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த படம் இப்போ நீ நம்ம சோனியல் லெவலில் பார்க்குறது ஒரு முறை. ஆனால் அவர் அந்த படத்தை 4-5 தடவை எடுத்தார். அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு படத்துக்கு 5 முறை நாங்கள் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சுருளி ராத்திரி வந்து ஒரு மனுஷன் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து நிம்மதியாக தூங்கணும்ல, நைட்டு டைலாக் சொல்லி படுத்துட்டு இருக்கிறானா, அவனை எந்த அளவுக்கு அவர் பெண்டை நிமித்திருப்பார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தினசரி சாப்பிட்டு முடித்தோடனே அடுத்த நாள் ஷூட்டுக்கான ரிஹர்சல் நடக்கும். என்ன ஒரு எக்ஸலண்ட்டான விஷயம்னா, சினிமானா ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஒரு டைலாக் கொடுப்பாங்க, சும்மா போய் அப்படி நடிப்போம், யாரோ ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லாமல் உண்மையாலுமே இதுதான் சினிமா, இதுதான் ஒரு அக்கறையான ஒரு ஒரு படைப்புங்கிறது இப்படி தான் நிகழும் அப்படிங்கிறத அவர் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்தார் தமிழ் சார். அந்த சின்சியாரிட்டியும் அந்த அந்த ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு விஷயமும் கடைசி வரைக்கும் இருந்தது.
நிறைய நேரங்களில் படம் தொடங்கும் போது இருக்கிற அக்கறை வந்து படம் முடியும் போது இருக்காது. ஏதோ ஒரு சலிப்பு தட்டும், ஒரு 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 நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் உள்ளே டெவலப் ஆகும். ஆனால் என்ன நடந்தாலும் சரி, அந்த படத்தினுடைய அந்த ஒரு கோட்டிலிருந்து கொஞ்சம் கூட விலகாமல் கடைசி வரைக்கும் அதே ஒரு மூடோட ஒரு சின்சியரிட்டியோட அந்த படத்தை வந்து எடுத்து முடித்தாங்க. அது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். சுருளிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான். தூக்கத்தில் தட்டி எழுப்பி இந்த நாலாவது சீனில் அந்த டைலாக் சொல்லு அப்படின்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு டியூனில் வந்து எல்லாருமே இருந்தோம். அது ரொம்ப நல்ல விஷயம். அந்த அந்த ஊர் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஊர். அந்த ஊரில் சாயங்காலம் 6 மணிக்கெலாம் டீ கடை சாத்திடுவாங்க. இப்படி ஒரு ஊரை நான் உலகத்திலே பார்த்ததில்லை. 6 மணிக்கு தான் எல்லாம் டீ கடை திறந்து வைப்பாங்க, பிஸியாக இருக்கும். காவக்கரப்பட்டியில் 6 மணிக்கு டீ கடையெல்லாம் சாத்திடுவாங்க. என்டர்டெயின்மெண்ட்னு அங்கே எதுவுமே இருக்காது, டவர் கிடையாது. உண்மையிலுமே வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. வேறு வழியில் நீங்கள் டைலாக் தான் படிச்சுக்கணும், உங்களுக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட்டே அங்கே கிடையாது. ஒரே என்டர்டெயின்மெண்ட் என்னென்னா திரும்ப திரும்ப சீனை வந்து எனக்ட் பண்ணி பார்க்குறது தான். ஸோ அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ரொம்ப சீல்டான ஒரு ஜோனில் எங்களை கரெக்டாக கம்போஸ் பண்ணி அந்த மூட்லேயே வச்சுருந்து எடுத்தார். திரும்ப திரும்ப தமிழ் சார் சொல்கிறது என்னென்னா, அவர் வந்து நான் பிரசன்னாவாக மாறாத விரும்பவே இல்லை இடையில. நீ வந்து போகிற வரைக்கும் வெள்ளையினா தான் இருக்கணும் அப்படின்னாரு. அது அது ரொம்ப வேற ஒரு ஆளாக நான் இருக்கிறது இருக்குல்ல, ஒரு 20 நாள் அது எனக்கே புதுசாக இருந்துச்சு. ஒரு வெள்ளையினா நான் 20 நாள் இருக்கிறதுங்கிறது எனக்கே புதுசாக இருந்துச்சு. நான் நானாக இருக்க முடியலங்கிறது ஒரு ஒரு அது ஒரு வகையான ஒரு டார்ச்சர் தானே. ஸோ இப்படி அது இது எல்லாத்தினுடைய கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸில் வந்த ஃபைட்டு தான். நான் எதிர்பார்க்கல. ஸ்கிரிப்டில் கீழே சண்டை காட்சின்னு 2 வார்த்தை எழுதி வச்சுருந்தாங்க. நான் அதை நம்பி ஏமாந்துட்டேன். ஏதோ 2 அறை இல்லை ஒரு குத்து கட்டில் போகும் இப்படி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசி சீன் எடுத்து முடிச்சுட்டு மாஸ்டர் வந்து இறங்கினார் மத்தியானம். எங்களுக்கு ரிஹர்சல் பார்த்தாங்க அந்த ஆக்ஷன் சீனுக்கு. அந்த ஆக்ஷன் சீனுக்கு ரிஹர்சல் வந்து அவரோட அசிஸ்டன்ஸ் வந்து பண்ணி காமிக்கும் போதே எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு 40, இவர் பாவம் இவங்க பண்ணுற ஃபைட்டெல்லாம் ஒரு 20 வயசு பையன் பண்ணுற ஃபைட்டு. இது என்னடா குதிக்கிறாங்க, தூக்கி கல் மேலே போடுறாங்க, கட்டை மேலே போடுறாங்க, இதெல்லாம் தாங்குமா நமக்குன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. டைரக்டர் சார் மேலே எனக்கு தாங்க முடியாத கோபம் வந்துருச்சு. இவர் வந்து நம்மளை கொண்டு வந்து இப்படி லாக் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன அதிலிருந்து ஒரு பியூட்டி அப்படின்னா, என்னுடைய ஒரு ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது எனக்கே தெரியாது. அந்த ஸ்டன்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் முடியுங்கிறது எனக்கு தெரிஞ்சது. இதை செய்ய முடியும், இதை என்டியூர் பண்ண முடியும், தாண்டி வர முடியும் அப்படிங்கிற ஒரு நமக்குள்ளே இருக்கிற ஒரு 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 ஜீல் இருக்கு இல்லையா, ஒன்று செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அது ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு சுகமான வாழ்க்கையில் அது காணாமல் போயிடுது. அதை திரும்ப எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு 2 நாள் போராட்டம், ஆனால் அந்த போராட்டத்தை நீ வந்து என்டியூர் பண்ணி பாரு அப்படிங்கிறது உண்மையிலுமே ஒரு அட்டகாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதில் என்ன விஷயம்னா, சுருளி வந்து கேரக்டராக மாறிடுவார். நான் ஆக்டர் தான், நான் எப்பவுமே அந்த கான்சியஸில் இருப்பேன். அதனால தான் எனக்கு வெள்ளையனாவே இருங்கன்னு சொல்லும்போது எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. சுருளி அப்படி இல்லை, சுருளி வந்து என் பங்காளியாகவே இருந்தார். கோவப்படுன்னா எந்தளவு கோவப்படுவார்னா, நைட்டு ஒரு அமிர்தாஞ்சன் டப்பா தீர அளவுக்கு தைலம் போடணும், அந்தளவுக்கு நிஜமாகவே கோவப்பட்டுருப்பார் கேரக்டராக. ஐயோ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். மாஸ்டர் ரிஹர்சல் முடிச்சுட்டு போயிட்டார். நான் ரூமில் வந்து உட்காந்து அந்த ஃபைட் சீன் வந்து 7 நிமிஷம், 3.5 நிமிஷம் கழித்து ஒரு கட்டு கண்டினியூஸாக போகுது. இடையில எங்கேயுமே கட்டு கிடையாது, பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது. நைட்டு உட்காந்து நான் ஒன்றொன்றும் பைஹார்ட் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் இது இங்கே அவனை சுற்றணும், இங்கிருந்து தூக்கி போடணும், இதெல்லாம் நான் பைஹார்ட் பண்ணிட்டுருக்கேன். சுருளி என்கிட்ட வந்தார், பங்காளி நம்ம 2 பேரும் நாளைக்கு நிஜமாக சண்டை போடணும் அப்படின்னாரு. நான் உன்னை அடிப்பேன், நீயும் அதே அளவுக்கு வேகமாக என்னை வந்து தாக்கு, நம்ம வந்து அவங்கள பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணினோம்னு. எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. யோ, நாளைக்கு எங்கேயாவது நிஜமாக உன் கையை மேலே பட்டுச்சுன்னா மாஸ்டரோட கொரியோகிராஃபியில் ஃபைட் நடக்காது, என் கொரியோகிராஃபியில் தான் ஃபைட் நடக்கும். அவனை உன் மூஞ்சியில் தான் கோவம் இருக்கணும், கை வந்து என் மேலே வந்து படக்கூடாது. இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து ஒரு பியர் பாட்டில் இருக்குது, அந்த பியர் பாட்டில் சுருளி என்னை வந்து தலையில் அடிக்கணும். நீ அந்த பாட்டிலை கையில் தொட்ட உடனே கட் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிட்டார் அந்த பாட்டிலை நீ கையில் எடு கட்டு, அதோடு முடிஞ்சது, அடுத்தது அடுத்த பார்ட் போகலான்ட்டார். நம்மளால் ஆர்வ கோளாறில் பாட்டில் எடுத்து நிஜமாக அடிச்சிட்டான்.
நான் அமைதியே உட்காந்துட்டேன். ரைட்டு, இன்னைக்கு இன்னைக்கு சோழி நேரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேலை தலையில் கொஞ்சம் நல்லா முடி இருந்தது. அந்த பேர் பாட்டிலில் லேபிள் ஒட்டியிருப்பாங்கல்ல, அந்த ஸ்டிக்கர் தான் என்னை காப்பாற்றுச்சு. ஆக்சுவலி கிளாஸ் வந்து நேராக தலையை வந்து கட் பண்ணாமல். ஸோ இந்த மாதிரியான ஆனால் இனிய அனுபவம்னு சொல்லிட்டுருக்காங்க, நீங்களே பாருங்கள். இனிய அனுபவம் தான், ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு கோபம் மனசுக்குள்ளே. குறிப்பாக யார் மேலே இல்லை, எல்லார் மேலேயுமே கோபம். திரும்பி ஊருக்கு வந்துட்டுருக்கேன், பஸ் டிரைவர் மேலே கோபம், கண்டக்டர் மேலே கோபம், பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க மேலே கோபம், உடம்பெல்லாம் வலிக்குது. ரெண்டு நாள் வீட்டுக்கு வந்து அப்படியே படுத்த படுக்கை ஆகிட்டேன். யார் வந்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுகிறேன், என்னையாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது ரொம்ப ஒரு இனிய ஒரு உணர்வாக இன்றைக்கி மாறி இருக்கு. அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் இப்படி ஒவ்வொருத்தருக்குமான ஒரு உழைப்பு இருக்குது. நம்மள் தென்னை மரத்தில் ஏறினார் கயிறு இல்லாமல் குமார், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இருக்குது. அங்கே இருந்த டெம்பரேச்சர் இதெல்லாம் என்டியூர் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு சினிமாவது வந்தது. இன்றைக்கி இந்த படம் எல்லாராலும் பாராட்டப்படுவது. இந்த வெள்ளையன் கேரக்டரை என்னுடைய நண்பர்கள்லேருந்து எல்லாருமே கூப்பிட்டு நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தைகள் வந்து இந்த வார்த்தைக்காக தான் அந்த உழைப்பு எல்லாமே. அங்கே ஃப்ரீயாக இருந்திருந்தோன்னா, இல்லை டைரக்டர் எங்களை வந்து கொஞ்சம் லீனியண்ட்டாக விட்டுருந்தாருன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்காது, இப்படி ஒரு நல்ல சினிமா கிடச்சிருக்காது. ஸோ இந்த அனுபவங்கள் எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் அதுக்கப்புறம் நான் பண்ண திரைப்படங்களில் எனக்கு நான் எப்படி நான் ஒரு ஒரு ஆக்டராக நான் எப்படி பிஹேவ் பண்ணும், நான் எப்படி என்னை கண்டக்ட் பண்ணணும், எப்படி நான் மற்றவங்கிட்ட என்னை ப்ரெசன்ட் பண்ணணும், இப்படி எத்தனையோ விஷயங்கள் எனக்கு முதல் படத்துலேயே எனக்கு கற்றுக்க கிடச்ச ஒரு வாய்ப்புங்கிறது ரியலி எனக்கு அது ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ் சார் அவர்களுக்கு நான் திரும்ப என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய கூட நடித்த நடிகர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் ஒரு ஜெம். எல்லாருமே கோயம்புத்தூர்காரங்க கிடையாது. நானும் எனக்கு பேரா பண்ண சாவித்ரி, நாங்கள் ரெண்டு பேர் தான் கோயம்புத்தூர். குமார் கும்பகோணத்துக்காரர், அண்ணன் தஞ்சாவூர்காரர், சுருளி சிவகங்கை, ஐயா ஈரோடு சேலம். இப்படி இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, கொங்கு தமிழ் அதனால் நீங்கள் ஈஸியாக பேசுறீங்கன்னு சொன்னாங்க. அப்படியும் இல்லை, ஆக்சுவலாக நாமக்கல் வட்டாரத்தினுடைய வழக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேறுபட்டது. கோயம்புத்தூரில் பேசுகிற மாதிரி அங்கே இல்லை. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. நான் கோயம்புத்தூரில் பேசுகிற மாதிரியே அடித்து விடும்போது கரெக்டாக டைரக்டர் வந்து ஸ்டாப் பண்ணிடுவார், இப்படி இல்லை இப்படி அப்படின்னு சொல்லி நிறுத்துவார். அப்போ அதை கான்ஷியஸில் கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஆக்சண்ட்டை பிடிச்சி பண்ணுறதுக்கு அது ஒரு வகையான ஒரு அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் அந்த ட்ரைனிங் செஷன்ஸில் கூட ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்து ஒரு கிட்டத்தட்ட முடியும் போது ஒரு ஃபேமிலியாக நாங்கள் ஆகிட்டோம். அந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருந்திருந்தாலும் அந்த இந்த படத்தை என்டியூர் பண்ணி என்னால் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றிகளை சொல்கிறேன். எடிட்டர் சார், அவரோட எடிட்டிங் வந்து இட் வாஸ் ரியலி, ஏன்னா இந்த படம் ஷூட் பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு அது ஒரு பேரலலாக ஒன்று போயிட்டே இருந்துச்சு, இந்த படத்தை எப்படி எடிட் பண்ணுவார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே லென்த்தி டேக்ஸ், எதுவுமே கட்டில் போகவே இல்லை அவர். நான் இந்த படம் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன், இந்த மனுஷன் எங்கேயாவது கேமராவை எப்போயாவது ட்ரைபாட் மேலே வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, எல்லாமே ஹேண்ட் ஹெல்டாக தான் போயிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு சீன் மட்டும் நான் அது ஹேண்ட் ஹெல்டாக சுற்றி சுற்றி வருவார்னு நினச்சேன். கரெக்டாக நான் எதிர்பார்க்காத அந்த சீனில் ட்ரைபாட் மேலே எடுத்து வச்சிட்டார், அட பாவீங்களா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான சர்ப்ரைசஸ் வந்து நிறையா இருந்தது. பிரதீப் கால்ராஜ் சினிமாட்டோகிராஃபர், அவருக்கு அவரை உண்மையாலுமே பாராட்டணும். ஒரு சீன் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 20 டேக் வாங்கினேன். அவர் உண்மையாலுமே அன்றைக்கி அவருக்கு தோள்பட்ட கலந்து இருக்கும், அதுக்காக நான் இன்றைக்கி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எக்ஸலண்ட் கேமராமேன் சாம் மாஸ்டருக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா நான் அதுக்கப்புறம் மண்டேலா படம் பண்ணும்போது அதுலேயும் ஒரு சண்டை காட்சி, காலையில் வந்து பார்க்குறேன் சண்டை காட்சி, திரும்பி பார்க்குறேன் மாஸ்டர் நின்றுருக்காரு. ஐயோ மறுபடியும் சண்டை காட்சி, மறுபடியும் இவரா அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரக்டர்கிட்ட போய் கேட்டேன், ஏங்க இந்த இந்த ஃபைட்டில் நான் இருக்கேனா, இல்லை இந்த படத்தில் நீங்கள் ஒரு கோலை அதனால் நீங்கள் சண்டை போட மாட்டீங்க அப்படின்னாரு. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்ட்டு தான் அப்புறம் அதுக்கப்புறம் தான் போய் அவர் விஷ் பண்ணேன், பக்கத்துலேயே போனேன் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு டெரர் வந்து காமிச்சார். ஆனால் எனக்குள்ளே ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்கிறதையும் அவர் தான் காமிச்சு கொடுத்தாரு. தேங்க்யூ மாஸ்டர். பிந்து அவங்களோட மியூசிக் சொல்லணும், ஏன்னா
இந்த இந்த படத்தோட மியூசிக் ரொம்ப ட்ரையாக வேறு மாதிரி இருக்கும் நான் இமேஜின் பண்ணுறதுனால அப்படி இல்லை, ரொம்ப ஸ்வீட்டாக கேட்குறக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அவங்க மாற்றியிருந்தாங்க. குறிப்பாக அந்த பன்றியை சுமந்துட்டு போகிற அந்த காட்சியில் ஒரு ட்ரைபல் ஃபீல் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அது அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது ரொம்ப அருமையான ஒரு சென்ஸ், இந்த மண்ணினுடைய ஆதி குடிகள் அப்படிங்கிறத வந்து ஒரு 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 பேரலலாக அது ஒரு ஒரு மியூசிக்கில் ஒரு ஒரு ஸ்டோரி நரேட்டிவாக இருந்துச்சு. தட் வாஸ் ரியலி ஃபைன். வேறு யாராவது நான் குறிப்பிட மறந்துருந்தா என்னை மன்னிச்சுருங்க. மற்றபடி இந்த படத்துக்காக பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், சஞ்சய் நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி சஞ்சய், நான் சொல்கிறேன், சஞ்சயோட சப்போர்ட் ரொம்ப இருந்துச்சு, நான் அவருக்கு என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் சதீஷ் சார், யஸ்வந்த், எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த இது போன்ற இன்னும் பல திரைப்படங்களை வெளி கொண்டு வர்றதுக்கு நீலம்ங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனம் இருக்குங்கிறது ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அது மாதிரியான ஒரு 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 நிகழ்வு இல்லை தமிழ் சினிமாவில். நீலம் வந்த பிறகு நிறைய குறிப்பிடத்தகுந்த சிறப்பான திரைப்படங்கள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு, இது தொடர்ந்து நடக்கணும். ரஞ்சித் சாருக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.